நாம என்ன சொல்றோம், நீ ஈஸ்வரனே கும்பிட்டாலும், எம்பெருமான் நாராயணரை கும்பிட்டாலும், விநாயகரை கும்பிட்டாலும், எதை கும்பிட்டாலும் பகவான் யோகிராம் சரத்குமாரை தான் கும்பிடுற. கீதையில கண்ணன் எப்படி சொல்றாரோ, நீ எதை வணங்கினாலும், யாரை வணங்கினாலும் என்னை வணங்குவதாகத்தான் அர்த்தம்னார். அதே தான் சொல்றோம், பகவான் ஸ்ரீராமருடைய அவதாரம் யோகிராம் சரத்குமார். அப்போ நீங்க இந்த கலியுகத்துல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்காரா இல்லையா? ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பகவான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து வந்திருக்காரா இல்லையா? இந்த கலியுகத்துல இந்திய நாடு பல மன்னர்கள், இந்தியாவை ஆண்ட பல சிற்றரசர்கள் அடிச்ச கூத்துல, அவங்க பண்ணின அட்டகாசத்துல, அவங்க பண்ணின மாபெரும் தவறான அரசாட்சியால, அந்த கர்ம வினையினால அந்நியர்கள் படையெடுத்து வந்தாங்க. இந்தியாவை அடிச்சு நொறுக்குனாங்க, பல கோடி பேரை கொன்னாங்க, பல கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்ப பாரத நாடு வறுமையில வீழ்ந்து எத்தனை கோடி மக்கள் இறந்தாங்க 1940s to 1945 எத்தனை கோடி மக்கள் இறந்தாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கேயோ சரியுது, புண்ணிய பூமியான பாரதத்துல பெரும் பிரச்சனை நடக்குது, பாரத பூமி ஒரு பக்கம் தாழுதுன்னு தோன்றப்போ, எப்படி எம்பெருமான் ராமபுரான் அன்னைக்கு பிறந்து வந்தாரோ, ராவணனுங்கிற ஒரு கொடியவனை தென்முனையில கொல்றதுக்காக பிறந்து வந்தாரோ, எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்து வந்து அதர்மத்தை அழிச்சாரோ, அதே போல பகவான் யோகி ராம்சுரத்குமார் பாரத தேசம் பட்டினி சாவுல தயங்கி இப்படி மாளுதேங்கிறதுக்காக எம்பெருமான் ஸ்ரீ ராமரே பகவான் யோகி ராம்சுரத்குமார் வடிவத்துல வந்தார். அவர் திருவண்ணாமலையில இருந்து சோவியத் ரஷ்யா உடஞ்சி நொறுங்கினப்ப கூட அவர் அதை பத்தி அரசியல் பேசியிருப்பார். பகவான் யோகிராம் சரத்குமார் USSR அப்படின்னு இருந்த நாடு துண்டு துண்டா உடஞ்சி போனதை பகவான் யோகிராம் சரத்குமார் ஒரு கடத்திண்ணையில படுத்துக்கிடன்னு சொன்னார். ஓ பாரத நாட்டு மக்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நட்பு நாடு USSR உடைந்து விட்டதுன்னு வருத்தப்படாதீர்கள், இனிமேல் தான் பாரதத்தின் வளர்ச்சி இருக்கிறதுன்னு பகவான் யோகிராம் சரத்குமார் சொன்னார். இன்னைக்கு பாரதத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய முக்கிய மந்திரிகள்லாம் எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க, போய் சாமி கும்பிடுறாங்க. நீங்க உண்மையான பக்தியாளர்களா இருந்தா யோகிராம் சரத்குமார் ஆலயத்துல வந்து ஒரு நாள் நீங்க வழிபடணும். நீங்க அப்போ அடுத்த 4 ஆண்டுகளை சுமூகமா நடத்தி கொண்டு போவீங்கிறதா என்னோட நம்பிக்கை. பகவான் யோகிராம் சரத்குமார் ஒருத்தர் தான் USSR சுக்குநூறா உடஞ்சப்போ அங்கே அண்ணாமலையில திருவண்ணாமலை கடத்திணையில படுத்து அவர் சொன்னார், ஓ எனதர்ம இந்திய மக்களே, யாராவது சொல்லுங்க ஆட்சியாளர்களுக்கு, இனிமேல் தான் பாரத தேசத்தின் வளர்ச்சி இருக்கிறது. இன்னை வளர்ந்து எங்க போய் நிக்கிறோம், இன்னை வளர்ச்சியில எங்க போய் நிக்கிறோம்? அப்போ இந்தியா தடுமாறி விழப்போனப்போ பகவான் யோகிராம் சரத்குமார் வடமுலையிலிருந்து தென்முனை வந்து திருவண்ணாமலையில் தவம் இருந்து ராம நாமத்தையே சொல்லி இன்னை பாரத தேசம் இன்னை உலகத்துல தலை தோங்கி சிறந்தோங்கி நிக்குது. இதற்காகத்தான் யோகிராம் சரத்குமாருடைய அவதாரம் நடந்தது. இதை புரிஞ்சிக்காத பலரும், அவர் ஏதோ எனக்கு கார் வாங்கி தர வந்தார், அவர் வீடு வாங்கி தர வந்தார், எனக்கு டிராவல்ஸ் நடத்தி வைக்க வந்தார், எனக்கு கோயில் இதுக்காக அவர் வந்தார். ஒரு மகான், ஒரு பிரபஞ்ச, ஒரு அவதாரம் ஒருத்தருக்க தேவைகளுக்காக பிறந்து வருவார். இந்த பிரபஞ்ச தேவைக்காக பிறந்து வந்தார் பகவான் யோகிராம் சரத்குமார். அதை புரிஞ்சிக்காம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டு நம்மளை குறை சொல்லி கேலி பேசிட்டு தான் இருக்கும். நாம் அதை கண்டுக்காம தயங்காமல் நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும்.